இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோமதி சக்கரம். இது வந்து கிடைக்காத ஒரு பொருள் அல்ல, ஆனால் அரிய பொருள். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கோமதி சக்கரத்தை எப்படி வைப்பது, எப்படி வழிபடுவது, எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. கோமதி சக்கரம் நீங்கள் ரொம்பலாம் அலைய வேண்டிய தேவையில்லை, ஆன்லைன்லேயே கிடைக்கிது. நீங்கள் கோமதி சக்கரம் நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் கேட்டிங்கனாலே உங்கள் வீடு தேடி வரும். அப்படி இல்லையா, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்கிது. இதுமாரி பூஜை சாமான் கிடைக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் கிடைக்கிது. சப்போஸ் இல்லைன்னா கூட நீங்கள் சொல்லி வச்சா கூட வாங்கி தந்துடுவாங்க. இது வந்து கிடைக்காத ஒரு பொருள் அல்ல, ஆனால் அரிய பொருள். இந்த கோமதி சக்கரம் அப்படின்னாலே பார்த்திங்கனாலே இந்த சக்கரம் நம்மளுடைய செவன் சக்கராசை இயக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கோமதி சக்கரத்துக்கு உண்டு. ஈக்குவல் டு வளமுறை சங்கு. இந்த கோமதி சக்கரங்கிறது வந்து சாதாரணமே கிடையாது. மதி என்பது நம்மளுடைய மூளையை குறிக்கும், நம்மளுடைய அறிவை குறிக்கும், அறிவு சார்ந்த எல்லா வேலைகளையுமே குறிக்கிறது தான் மதி. அப்போது நம்மளுடைய இந்த கோசாலை, கோமேதகம், இந்த முக்கியமான ப்ரீசியஸ் ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோ சேர்ப்பாங்க, கோ அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் அந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் கூறிய ஒரு ப்ரீசியஸான விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த கோ சேர்ப்பாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால் தான் கோமேதகம் அப்படிங்கிறதுக்கான கல்லும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரீசியஸ். அதேமாதிரி இப்போது கோமதி சக்கரம் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மதியை, நம்மளுடைய அறிவை பெருக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால தான் நான் ஏற்கனவே முன்பதிவுலையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த கோமதி சக்கரத்தை நம்ம வந்து நெத்தியில் வச்சுருந்தோம். நிறைய சைஸில் கிடைக்கிது, அது எந்த சைஸ் வச்சாலும் நல்லது தான். நம்ம படுக்க போகும்போது குழந்தைகளுக்கு வந்து மெமரி ப்ளஸ் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோமதி சக்கரத்தை மேலே வச்சு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், இல்லாட்டினா 5 நிமிஷம் வச்சுருந்திங்கனாக்கா அவங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களை பெருக்குவதற்காக அந்த கோமதி சக்கரம் பயன்படுகிறது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பணப்புழக்கத்தை ஏற்படுத்தும். இதை வச்சு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோமதி சக்கரம் பார்த்திங்கனாக்கா மேலே வந்து பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம் அப்படி இருக்குனாக்கா ஃப்ளாட்டாக இருக்கும், அதை பார்த்திங்கன்னா உள்ளார வந்து சர்க்கிள் மாதிரி கோடு இருக்கும். ஸோ அதோட அடிப்பாகத்தில் நம்ம அரகஜாவை தடவி, அரகஜாங்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அரகஜா எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சக்தியை, உயிர் சக்தியாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பார்த்திங்கன்னா அரகஜா கொண்டு. அதனால தான் தெய்வத்தை எல்லாம் கல்லில் சிலை செஞ்ச பிறகு கண் திறப்பதற்காக அந்த அரகஜா யூஸ் பண்ணுவாங்க, அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெய்வங்களுக்கு பிடித்தமான ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அபிஷேக பொருளாக அரகஜா யூஸ் பண்ணுது. அரகஜா என்பது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கிது, நீங்கள் ரொம்ப தேவையில்லை, இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்காத பொருட்கள் இல்லை. ஸோ ஆன்லைன் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ கோமதி சக்கரத்துக்கு மேலே நம்ம வந்து அரகஜாவை வந்து பூசி வச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பூசி தெய்வத்துக்கு முன்னாடி, நம்ம தெய்வங்களுக்கு முன்னாடி, இஷ்ட தெய்வங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பூஜை அறையில் வைத்தோம் என்றால் அந்த பூஜை அறை பன்மடங்காக சக்தியை பெருகும். அப்போது தெய்வங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வைக்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய துன்பங்களையும் துடைக்கக்கூடிய ஒரு சக்தியை வந்து அந்த கோமதி சக்கரம் கொடுக்கிறது. கோமதி சக்கரம் 100% ஒரு தெய்வீக ஒரு பொருளாக தான் கருதப்படுகிறது. இன்றைக்கி நேற்றியில் அந்த காலத்துலேருந்தே கோமதி சக்கரத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு பொருள், எந்த இடத்துல ஒரு விஷயம் செயலிழந்து இருக்கிறதோ அந்த சக்கரத்தை வச்சோம்னா அந்த செயல்பாட்டுக்கு வந்துடும். இப்போ ஒரு கடை நல்லா ஓடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோமதி சக்கரத்தை, இது கணக்கே கிடையாது, ஒன்று வைக்கலாம், ரெண்டு வைக்கலாம், ஒன்பது, இந்த ஒன்று ரெண்டு தான் வைக்கணுன்ற கணக்கு கிடையாது. நீ ஒன்று வச்சாலும் நல்லா இருக்கும், எத்தனை வச்சாலும் அதோடைய சக்திகள் பெருகிக்கிட்டே போகும். ஏன்னா சக்கரங்கள் இல்லையா, ஸோ சுழற்சி முறையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு விஷயத்தை வந்து ஒரு மோட்டர் இருக்குது ஓடாமல் அப்படி இருக்குனாக்கா அந்த அவர் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தா ஓட ஆரம்பிச்சிடும் இல்லையா. அதே மாதிரி தான் உங்களுக்கு கோமதி சக்கரம் எங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் ப்ராப்ளம், எங்கெல்லாம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கோ அந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தை இது சுழற்சி கொடுத்து விட்டுவிடும். அப்போது ஒரு குழந்தை சரியாக படிக்கலையா, ஒரு ஸ்டார்ட் அப் தேவை. ஒரு முக்கியமான எந்த விஷயம் தொடங்கினாலும் ஒரு ரொட்டேஷன் தேவைப்படுது இல்லையா, அந்த ரொட்டேஷனை மட்டும் கொடுக்கறது இல்லாமல் கடைசி வரைக்கும் அதை தங்கு தடை இல்லாமல் அந்த எனர்ஜி, ஒரு எனர்ஜியை வந்து ஃப்ளோ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து கோமதி சக்கரத்துக்கு உண்டு. ஸோ அப்போது இதை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதுமாரி அரகஜா வச்சு வச்சோம்னாக்கா தெய்வீகளை நிலைக்கு யூஸ் ஆகுது, அதை எடுத்து நெத்தியில் வச்சா குழந்தைங்களுக்கு படிப்பு யூஸ் ஆகுது, மெமரி ப்ளஸ் இருக்குது, தீய சக்திகள் அண்டாமல் பாதுகாத்துக்கொள்ளும். சில பேர் சின்ன பீஸ் அனுச்சுனா எடுத்து அதை டாலராகவும் போட்டுக்கலாம், நீங்கள் அதை வந்து மோதிரமாகவும் செஞ்சு அழகாக போட்டுக்கலாம். பல சைஸில் கிடைக்கிது, உங்களுக்கு என்ன சைஸில் கிடைக்குமோ அதை வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ கோமதி சக்கரம் நம்மளுடைய மதியை ஸ்டார்ட் அப் செய்யும், இயக்கும், அதோடைய வந்து எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் வந்து கோமதி சக்கரம். அதே கோமதி சக்கரத்தை நம்ம தலைமையிலையும் வைக்கலாம், தலைமையில் வச்சு நீங்கள் தியானம் பண்ணி பாருங்கள், அவ்வளோ எனர்ஜி வந்து சுற்றி கொண்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரம்ம சக்கரங்கள் என்னவென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி இப்படி தான் மேறும். அதேமாதிரி சக்தி தான் வந்து இயற்கையாகவே கடவுள் கொடுத்த ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோமதி சக்கரம். ஸோ அதனால் தெய்வீகமாக யூஸ் பண்ணும் பொழுது வைக்கலாம். இது எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரகஜா பூசி சும்மாவும் வைக்கலாம்,
இன்னொரு மெத்தட் ஒன்று இருக்குது. தண்ணி, அதாவது ஒரு கிளாஸில் தண்ணிட்டு போட்டு அந்த கோமதி சக்கரத்தை உள்ளே போட்டு பச்சை கற்பூரம் போட்டு வச்சிங்கனாக்கா அதோடைய சக்தி இன்னமும் பெருகும். அரகஜா பூசியும் வைக்கலாம், அதுக்கு தண்ணியில் போட வேண்டிய அவசியம் இல்லை. அது சும்மாவே நீங்கள் ஒரு கட்டையிலையோ உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி வச்சிடலாம். இதை இன்னமும் சக்தி பெருகணும், வீட்டில எல்லாம் தெளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு தீர்த்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோமதி சக்கரத்தை ஒரு டம்ளர் நல்ல தண்ணியில் அதை கோமதி சக்கரத்தை உள்ளே போட்டுட்டு நம்ம பச்சை கற்பூரம் உள்ளே போட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை வந்து மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் வந்து மங்கள கிரகத்தை கொடுக்கும், அதனால் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்படி ஒரு நாள் ஃபுல்லாக ஆன அந்த தண்ணீரை அந்த எடுத்து நம்ம அடுத்த மறுநாள் வீட்டில் தெளிக்கலாம், வீட்டில் உள்ளவங்க மேலே தெளிக்கலாம். 100% நெகட்டிவிட்டியை கிளென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி உண்டு. எங்கெங்கெல்லாம் இயங்காத விஷயங்கள் இருக்கும் இல்லையா, மொத்தம் 72 நாடி உடம்புல இருக்குது. அது ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணலனா தான் வியாதிகள், ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணல தான் ராசி கெட்டு போகிறது, ஏதாவது ஒன்று வந்து தான் நம்ம வந்து முகமலர்ச்சி இல்லாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறது. ஸோ அது தெளிக்கிறது மூலயமாக அந்த காலத்திலேயே செய்யப்பட்ட ஒரு தீர்த்தமாகவும் பயன்படுத்தலாம். இதை தெய்வத்துக்கிட்டையும் வச்சு எடுக்கலாம், சும்மாவும் வச்சு எடுக்கலாம், வாஸ்துகரிக்காமல் யூஸ் ஆகுது. ஸோ பல வழிகளில் யூஸ் ஆகிறது தான் இந்த இது. இந்த மூணு கட்டமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று குழந்தைகளுக்கு மெமரி ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு அரகஜா பூசி வைக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வாஸ்து பரிகாரமாக நம்ம தண்ணி ஒரு டம்ளரில் வச்சு அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் போட்டு இந்த கோமதி சக்கரத்தை அது கணக்கே இல்லை, ஒன்று ரெண்டும் கூட போடலாம். சரிங்க, சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று கூட போடலாம், அது வந்து உங்களுடைய விஷயம். ஒரு பெரிய பவுலில் வச்சுக்கலாம், டம்ளரில் வச்சுக்கலாம், எவ்வளோ பெரிய அண்டாவில் கூட வச்சுக்கலாம். அது எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவுக்கு அது வந்து அதோடைய சக்தியை மேம்படுத்திக்கிட்டே போகும் கோமதி சக்கரம். ஒரு மனிதனுக்கு மதியை வந்து சிறப்பாக இருந்துச்சுனாக்கா அவங்க எல்லா வேலையிலும் சிறப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தோய்வினை இல்லாமல் அலுப்பு இல்லாமல் எல்லா வேலையும் சக்ஸஸாக செஞ்சு முடிக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி உண்டாகிறது. இதுவும் ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு முக்கியமான ஒரு சயின்டிஃபிக்கல் லாஜிக் ப்ராடக்ட் தான் இந்த வாஸ்து பொருளுக்கான கோமதி சக்கரம். ஆன்மீக பொருளான கோமதி சக்கரம், ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு பொருள் கோமதி சக்கரம். அதனால் இது நல்ல இடத்துலையும் கிடைக்கிது, கிடைக்கலனாலும் சொல்லி வச்சு வாங்கினா கண்டிப்பாக வாங்கிக்கலாம், கிடைக்காத பொருள் அல்ல. ஸோ இந்த நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.